சுடரே ஆனந்த நிறைவே அருளடங்கும் அன்பின் வடிவே உம் திருவிளக்கின் பேருளியில் எம் சிறு விளக்கையும் ஏற்றுக்கொள்வார் அன்பிலே நாங்கள் அரசொன்று அமைக்க தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற என் அருமையான சகோதரிகளை சகோதரர்களே, தூய ஆவியின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். தூயாவின் பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்ற பொழுது நம்மோடு எப்பொழுதும் இருந்து நம்மை வழிநடத்துவதற்காக ஆண்டவர் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய இறைவார்த்தை சிந்தனை ஜபம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. இன்றைய சிந்தனைக்காக யோவான் நற்செய்தி 14வது பிரிவிலிருந்து இறைவார்த்தைகள் 14 முதல் 16 வரை உள்ள இறைவார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உங்களுக்கு வாசிக்கின்றேன். 14வது வசனத்தில், நீங்கள் என் பெயரால் எதை கேட்டாலும் செய்வேன், நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைபிடிப்பீர்கள், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருளுவார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார் உங்களுக்குள்ளும் இருக்கிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவை உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற என் அருமையான சகோதரிகளை சகோதரர்களை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பை பார்க்கிறோம், அவருடைய வாழ்வை பார்க்கிறோம், அவருடைய பயணங்களை பார்க்கிறோம், அவருடைய போதனைகளை பார்க்கிறோம், அவருடைய புதுமைகளை பார்க்கிறோம். இவற்றில் எல்லாம் இளையோடி கொண்டிருக்கக்கூடியது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்வு நம்மோடு இணைந்த ஒரு வாழ்வாக இருக்கிறது என்பது தான். எனவேதான் வார்த்தை மனு உரு ஆனார் நம்மிடையே குடிகொண்டார் என்று சொல்லுகின்ற அருமையான ஒரு செய்தியை இந்த விவிலியமானது நமக்கு எடுத்துக் கொடுக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்குள்ளாடுகின்ற அருமையான சகோதரிகளை சகோதரிகளே, இன்றைய நாள் இனிய நாளாக இருக்க வேண்டும். காரணம், தூய ஆவியினுடைய பெருவிழாவை நாம் பெரும் மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம் அந்த தூய ஆவியானவர் நம்மோடு எப்பொழுதும் இருக்கின்ற ஒரு துணையாளராக இருக்கின்றார். எப்பொழுது நம்மை வலிப்படுத்துகின்ற, உற்சாகப்படுத்துகின்ற, திடப்படுத்துகின்ற, உந்தி தள்ளுகின்ற ஒரு துணையாளராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் அருமையாக சொல்லுகின்றார். கடந்த மாதம் 15ஆம் தேதி ரோமையிலே நடைபெற்ற, வத்திக்கானிலே நடைபெற்ற நிகழ்ச்சியினுடைய மிக முக்கியமான அம்சமாக நான் பார்த்தது இதுதான். திருத்தந்தை தன்னுடைய நிகழ்ச்சிகளை தொடங்குவதற்கு முன்னதாக தூய ஆவியின் பாடல் பாடப்பட்டது. தூய ஆவியின் பாடல். நாமும் பல கூட்டங்களை தொடங்குகின்ற பொழுது, வழிபாடுகளை தொடங்குகின்ற பொழுது, வருக தூய ஆவியே, வருக எந்த நெஞ்சிலே அப்படின்னு சொல்லி அருமையாக தூய ஆவியினுடைய பாடலை நாம் பாடுகின்றோம். அந்த பாடலை நாம் உணர்ந்து பாடுகின்ற பொழுது, உணர்ந்து பாடி ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவருடைய உடனிருப்பை நாம் உள்ளுக்குள் உணர்ந்து கொள்ள முடியும். நம்முடைய உடலினுடைய ஒவ்வொரு அவயத்திலும் நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும். அன்புக்குரியவர்களே, அருமையான அந்த பாடலை பாடினார்கள்
லட்சக்கணக்கான மக்கள் எழுந்து நின்றார்கள். திருத்தந்தை வந்தார். தன்னுடைய சடங்குகளை பணிகளை அவர் தொடர்ந்தார், ஜபங்களை தொடர்ந்தார். ஆக தூய அவனுடைய பாடலை பாடித்தான் நம்முடைய மறைசாட்சி தேவசாயம் பிள்ளையினுடைய அந்த புனிதப்பட்ட நிகழ்ச்சியை தொடங்கியிருக்கின்றார். எனவே எல்லா நிகழ்ச்சிகளையும், திரு அவனுடைய எல்லா நிகழ்ச்சிகளையுமே தூய ஆவியினுடைய பாடலை பாடி தொடங்குகின்ற நல்ல ஒரு மரபை நாம் கொண்டிருக்கிறோம். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். இன்று கூட இந்த செய்தியை கொடுப்பதற்கு முன்னால் வருகின்ற பொழுது நான் சிந்தித்து கொண்டிருந்தேன், என்னுடைய இறை மக்களுக்கு என்ன செய்தியை கொடுப்பது, தூயாவினுடைய பெருவிழாவாக இருக்கிறதே என்ன செய்தியை கொடுக்கிறது என்று நான் நினைத்த பொழுது, ஜபிக்க வேண்டும், ஜபித்து தூயாவினுடைய ஆற்றலை, கொடைகளை, கனிகளை பெற வேண்டும் என்று நான் நினைத்து கொண்டேன். அன்புக்குரியவர்கள், தூயாவினுடைய பாடலை நாமும் பாடுகின்றோம். தூயாவினுடைய பாடலை பாடுகின்ற பொழுது தூயாவினுடைய தன்மைகள், அவனுடைய கொடைகள், அவனுடைய கனிகள் இவைகளெல்லாம் நாம் உணர்கின்ற பொழுது நாம் மேற்கொள்கின்ற எல்லா முயற்சிகளுமே வெற்றிகரமான முயற்சியாக இருப்பதை நான் பார்க்கின்றேன். அதற்காக நான் சாட்சி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் நிறைய கட்டங்களில் தூய ஆவியை வேண்டிக் கொண்டு தொடங்குகின்ற அனைத்து காரியங்கள் மிகச்சிறப்பாக நடந்தேறுவதை நான் பார்த்திருக்கிறேன். சில வேளைகளில் சில காரியங்கள் நடந்தேறுவது இல்லை. அப்பொழுது நான் உட்கார்ந்து ஜபிப்பேன், சிந்திப்பேன், இந்த காரியத்தில் எதற்கு தோல்வி வந்தது, எதற்கு சறுக்கல் வந்தது, எதற்கு பின்னடை வந்தது, ஏன் ஒத்துழைப்பு பெறாமல் இருக்கிறோம் என்றெல்லாம் சிந்திக்கின்ற பொழுது கடைசியாக எனக்கு ஒரு உள் உணர்வு வரும். நான் ஜபிக்கவில்லை, தூய ஆவியிடத்தில் இன்றைய நிகழ்ச்சியை நான் ஒப்படைக்கவில்லை, எனவே தான் இதில் வந்த தோல்வி வந்திருக்கிறாது, ஏமாற்றம் வந்திருக்கிறது, தயக்கம் வந்திருக்கிறாது, எனவே நான் அதை உடனடியாக சரி செய்து கொள்வேன். அன்புக்குரிய என் சகோதரிகளே, சகோதரர்களே, தூய ஆவிதான் தொடக்கத்திலிருந்து செயல்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கின்றோம். தூயாவினுடைய செயல்பாடு தொடக்க நூலிலிருந்து உலகத்திலே அசைவாடி கொண்டிருந்து எல்லாவற்றையும் அசைத்து உசுப்பி எழுப்பி எல்லாவற்றையும் படைத்து உருவாக்கி மனிதனுடைய கையிலே கொடுக்கின்ற அனைத்து ஆற்றல்களையும் படைப்பாற்றல்களையும் அந்த கடவுள் இந்த தூய ஆவியானவர் வழியாகத்தான் செய்திருக்கிறார். எனவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு விண்ணப்பம் அடைந்த பிறகு இந்த சீடர்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்திருக்கும், கொஞ்சம் மயக்கம் இருந்திருக்கும், கொஞ்சம் பதட்டம் இருந்திருக்கும், அதிகமான பயம் இருந்திருக்கும். இந்த பயத்தை எல்லாம் நீக்குகின்றவராக, பதட்டத்தை எல்லாம் போக்குகின்றவராக, தைரியத்தை கொடுப்பவராக, நம்பிக்கையை கொடுப்பவராக இருப்பவர் இந்த தூய ஆவியானவர். எனவேதான் நீங்கள் கலங்க வேண்டாம், மருள வேண்டாம், பயப்பட வேண்டாம், உங்களோடு இருக்கிறேன், உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக, உங்களுக்கு நினைப்பூட்டுவதற்காக, உங்களை ஆற்றல் படுத்துவதற்காக, எம்பவர் பண்ணுவதற்காக நான் தூய ஆவி அனுப்பப் போகிறேன் என்று சொல்லுகின்ற இறை வார்த்தையை நான் வாசிக்கின்றோம். எனவே தூயாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது எல்லா ஆலயங்களிலும் ஆவியினுடைய பாடல்களை பாடுகின்றோம், ஜபிக்கின்றோம், உண்மைதான். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அது உணர்கின்ற பொழுதுதான் அது நமக்கு இன்னும் அர்த்தமுள்ள ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த வருக தூய ஆவி என்ற பாடலை பாடுவது மிக மிக சிறப்பான ஒன்று. அதுபோன்று தூய ஆவியே துணையாக வருவீர் என்று சொல்கின்ற பாடலை நாம் பாடுகின்றோம். தூய ஆவியே துணையாக வருவீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடல் மிக பிடித்தமான ஒரு பாடல். என்னுடைய வாழ்க்கையில் இந்த பாடலை நான் அடிக்கடி பாடுவது உண்டு. பல்வேறு விதமான சின்னல்கள், சிக்கல்கள், இடையூறுகள் இருக்கின்ற பொழுதெல்லாம் தூய ஆவிதான் நமக்கு துணையாக இருக்க முடியும். எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்ற தூய ஆவியானவர். எனவேதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பற்றி அவர் சிந்திக்கின்றார். இந்த சீடர்களுடைய மத்தியில் தயக்கம் இருக்கிறது, பயம் இருக்கிறது, தைரியம் அதிகமாக இல்லை, நம்பிக்கை அதிகமாக இல்லை. பல தடவை மீண்டும் மீண்டும் காட்சி கொடுத்த பொழுது கூட அந்த சீடர்களுக்கு இன்னும் தைரியம் இருந்ததாக தெரியவில்லை. எனவேதான் அந்த சீடர்களுக்கு சொல்லுகிற, பயப்பட வேண்டாம், தைரியமாக இருங்கள், உங்களுக்கு துணையாளரை கொடுப்போம், உங்களோடு இருப்பதற்காக, உங்களில் இருப்பதற்காக, உங்களை செயல்படுத்துவதற்காக, உங்களுக்கு கற்றுத்தருவதற்காக நான் தூய ஆவியை கொடுக்கிறேன் என்று உறுதி செய்கின்றார். நாம் மறைக்கல்வியிலே படித்திருக்கின்றோம், நற்கரணை வாங்குவதற்கு முன்னதாக அல்லது உறுதி பூசல் பெறுவதற்காக தூய ஆவியை பற்றி நாம் படித்திருக்கின்றோம், நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தூயாவினுடைய கொடைகள் என்ன, தூயாவினுடைய கனிகள் என்ன, தூயாவி எதற்காக கொடுக்கப்படுகிறார், அவருடைய அந்த ஆற்றலை பெறுகின்றவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒன்றாக இருக்கும்.
தூய ஆவியை பெற்றுக்கொண்டவர்கள் யோவான் நற்செய்தியிலே சொல்லப்பட்டிருப்பது போன்று நீங்கள் என்னை அன்பு செய்வதாக இருந்தால் நீங்கள் நான் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும் என்று அருமையாக சொல்லுகிறார். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடத்திலே அன்பு கொள்ள வேண்டும். தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொல்லுகின்றார். நான் உங்களுக்காக என்னுடைய உயிரை கொடுக்கப் போகிறேன் என்றால் நான் உங்களை அதிகமாக அன்பு செய்கிறேன். உங்களை மட்டுமல்ல உலகத்தையெல்லாம் அன்பு செய்கிறேன். எனவேதான் இந்த உலகத்திற்காக என்னுடைய உயிரை கொடுக்கப் போகிறேன் என்று யோவான் நற்செய்தியில் 15 அதிகாரத்தில் சொல்லியிருப்பதை நான் பார்க்கின்றேன். திருமண தம்பதியர்களுக்காக இறைவசனங்களை எடுக்கின்ற பொழுது இந்த பகுதியைத்தான் வாசித்து காட்டுவது வழக்கமாக இருக்கிறது. காரணம், அன்பு 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 என்று சொல்லக்கூடிய வார்த்தை பல இடத்திலும் பல விதத்தில் பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் உயிரை கொடுக்கின்ற அளவிற்கு கடந்து செல்வதுதான் அன்பு என்று சொல்லக்கூடியதனுடைய அர்த்தத்தை வெளிக்கொணரக்கூடிய ஒன்றாக இருக்கும். இல்லாமல் அன்பு செய்கிறேன் என்று சொல்வதிலே மட்டும் அர்த்தம் இருக்க முடியாது. எனவே அன்பு என்று சொல்லக்கூடியதை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய செயல்பாட்டின் வழியாக நிரூபித்திருக்கிறார். தன்னுடைய சிலுவை மரணம் வழியாக வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய உயிரை பகிர்ந்து கொள்வதன் வழியாக வெளிப்படுத்தி இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதைத்தான் யோவான் நற்செய்தியில் என்று நாம் என்ன செய்கின்றோம், சிந்தித்து பார்க்கின்றோம். யோவான் நற்செய்தி ஆண்டவருடைய அன்பை அதிகமாக வெளிப்படுத்துகின்ற ஒன்றாக இருப்பதை பார்க்கின்றோம். என்னுடைய அனுபவத்திலே நான் பார்க்கின்ற பொழுது இந்த தூய ஆவியினுடைய இந்த வேண்டுதலை செய்துவிட்டு தூயாவியிடத்திலே ஜபித்துவிட்டு ஒரு நிகழ்ச்சிக்காக கடந்து செல்கிறேன் என்று சொன்னால் அங்கே வெற்றி கிடைக்கும். அதில் நாம் ஹீரோவாக இருப்போம். எல்லா காரியமும் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்கும். அதற்கான தைரியம் இருக்கும். அதை சொல்வதற்கான ஆற்றல் இருக்கும். அதில் குழப்படி இருக்காது, குளறுபடி இருக்காது, பதட்டம் இருக்காது. நம்பிக்கையோடு சொல்வது வழக்கமான ஒன்றாக இருக்கிறது. ஆனால் பல முறை அதற்கு முன்னதாக ஜபம் செய்வேன். தூயாவியை பார்த்து ஜபம் செய்வேன். அன்புக்குரிய சகோதரிகளை நீங்கள் கூட இதை அனுபவத்திலே பார்க்கலாம். சேர்ந்து ஜபிக்கின்ற குடும்பம் தான் சேர்ந்து இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அந்த குடும்பம் சேர்ந்து ஜெபிக்கின்ற பொழுது தூய ஆவியினுடைய ஆற்றலை உணர்கின்ற பொழுது அது இயல்பாகவே அந்த உறுப்பினர்களை, குடும்ப உறுப்பினர்களை ஒன்றிணைக்கக்கூடிய வல்லமையாக மாறுவதை பார்க்கிறோம். ஒரு சமூகம், நீங்கள் 2-3 பேர் எங்கு ஒரு மனதோடு கூடியிருக்கிறீர்களோ அங்கு அவர்கள் நடுவில் நான் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு திருச்சபை, எந்த ஒரு சமூகம், எந்த ஒரு அன்பியம், எந்த ஒரு இயக்கம் சேர்ந்து ஜபிக்கிறதோ, தூயாவினுடைய ஆற்றலை கேட்கிறதோ, அந்த இடத்துல எல்லோருடைய சிந்தனைகளும், எல்லோருடைய மனநிலைகளும், எல்லோருடைய உணர்வுகளும் ஒன்றாக்கப்படுகிறது. எனவே தான் வெற்றியாக மாறுகிறது. அதுவொன்று ஒரு திருச்சபை. ஒரு திருச்சபை உலகம் முழுவதும் பறந்திருக்கின்ற திருச்சபை ஒன்றாக சேர்ந்து ஜபிக்கின்ற பொழுது உலகத்தில் இருக்கின்ற அத்தனை பேரையும் ஒன்றாக கட்டி இணைக்கின்றது. அதைத்தான் திருத்தந்தை 15 செய்தார். வெறுமனே புனித பட்டம் கொடுத்தார், எனவே புனித நிலைக்கு கடந்து விட்டார். அது மட்டுமல்ல, அந்த உணர்வை ஏற்படுத்துகின்ற விதம், திருத்தந்தையினுடைய சொற்கள், திருத்தந்தையினுடைய வார்த்தைகள், அவருடைய வழிபாட்டு நிகழ்ச்சிகள் அனைத்துமே அங்கு கூடியிருக்கின்ற பல்லாயிரக்கணக்கான மக்களை ஒன்றாக இணைக்கின்ற ஒன்றாக இருக்கிறார். இப்பொழுது நாம் தேவசகாயம் பிள்ளைக்காக நிறைய விழாக்களை எடுக்கிறோம். தண்டி திருப்பலிகளை எல்லாம் எடுக்கின்றோம். எதற்காக? எல்லோரும் சேர்ந்து வர வேண்டும். இந்த புனிதரை, இந்த மனிதரை கொண்டாட வேண்டும் என்பதற்காக. எதற்காக கொண்டாடுகிறோம்? அவருடைய அந்த ஆற்றலை, அவருக்குள் இருக்கின்ற ஆவியை, அவருக்குள் இருக்கின்ற மனதை, அவருக்குள் இருந்த அந்த நல்ல சிந்தனைகளை, மதிப்பீடுகளை, விழுமியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய ஆற்றலை மருளையும் பெற்றோர்கள் கொடுக்கிறார்களோ அதுபோல பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு தங்களுடைய உடல், பொருள், ஆவி எல்லாவற்றையும் கொடுக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியில் சொல்லியிருப்பது போல அவர்களுக்காக எல்லா தியாகங்களையும் செய்கிறார்கள். இந்த தியாகங்கள் அனைத்துமே பிள்ளைகளுடைய அந்த ஆவியை, அந்த ஆற்றலை, சக்தியை வளரச் செய்யக்கூடிய ஒன்றாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே தூய ஆவி ஒன்றாக சேர்ப்பவர், கற்று தருபவர், நினைப்பூட்டுபவர், வலுவூட்டக்கூடியவர், உந்தி தள்ளக்கூடியவர், உற்சாகப்படுத்தக்கூடியவர், நம்பிக்கையை கொடுக்கக்கூடியவர், செயலாக்கத்திற்கு நம்மை இட்டு செல்லக்கூடியவர், செயல் வடிவம் கொடுப்பதற்காக நாம் எல்லா விதமான தடைகளையும் தாண்டி செயல்படுவதற்காக உதவி செய்யக்கூடிய, இதைத்தான் பார்த்திருக்கிறேன்.
கடந்த அந்த 15ஆம் தேதி நிகழ்ச்சி முடிந்த பிறகு 26ஆம் தேதியை விமான நிலையத்திற்கு செல்லுகின்ற பொழுது அங்கே ஒரு பதிவு இறக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். என்னால் முடியவில்லை. என்னுடைய அலைபேசியில் முயற்சி செய்து பார்த்தேன். அலைபேசியில் பதிவிறக்கம் செய்ய முடியவில்லை. கோவிட்டுக்கான அந்த ஊசி தடுப்பூசி போட்டிருக்கிறோமே, அதை பதிவிறக்கம் செய்ய வேண்டும், பதிவு செய்ய வேண்டும், மத்திய அரசிலே பதிவு செய்ய வேண்டும். முடியவில்லை. ஆண்டவரே, நான் எப்படி செல்வது? அது இறக்கம் செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் இந்தியாவிற்கு செல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஒரு நிமிடம் கண்களை மூடித்து ஆவியிடத்திலே ஜெபித்தேன். அவர் எங்களுக்கு இன்னொரு பெண்மணி வழியாக எங்களுக்கு ஒரு தகவலை கொடுத்தார். அவர் சொன்னார், இந்தியாவிற்கு கூப்பிட்டு உங்களுடைய பயணத்திற்கான ஏற்பாடு செய்தவரிடத்தில் சொல்லுங்கள், அவர்கள் உங்களுக்கு உதவி செய்வார்கள் என்று. அப்படியே செய்தேன். அவர்கள் 5 நிமிடத்திலே அதை அனுப்பி தந்தார்கள். எல்லாம் சரியாகிவிட்டது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் வாழ்கின்ற அருமையான சகோதர சகோதரிகளே, தூயாவினுடைய ஆற்றல் என்று சொல்லக்கூடியது பழைய ஏற்பாட்டின் காலத்திலும் புதிய ஏற்பாட்டின் காலத்திலும் புனிதர்களுடைய வாழ்க்கையிலும் மறைசாட்சியுடைய வாழ்க்கையிலும் இன்றும் சமூகத்தில் திருச்சபையில் நம்முடைய குடும்பங்களிலே நமக்குள்ளே செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த ஆவியினுடைய ஆற்றலால் இந்த உலகத்தை புதுப்பிக்க வேண்டும். இன்று நாம் அதிகமாக சிந்திக்கக்கூடியது இயற்கை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் என்பது ஆகும். சுற்றுச்சூழல் என்பது பரிசுத்த ஆவியினால் உருவாக்கப்பட்ட ஒன்று. அனைத்தையும் படைத்தவர், அந்த படைத்தவருடைய ஆற்றலை கொண்டிருக்கின்ற நாம் படைத்ததை பாதுகாக்க வேண்டும். அதை பற்றி நாம் தனியாக சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆக தூயாவினுடைய பெருவிழாவை கொண்டாடுகின்ற பொழுது நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று உணர வேண்டும். நாம் எல்லோரும் ஒன்றாக வழிநடத்தப்படுகிறோம், ஒன்றாக வழிநடத்தப்படுகிறோம். எனவே எல்லோரும் சகோதரர்கள், சகோதரிகள், உடன்பிறப்புகள் என்ற அடிப்படையிலே நாம் சிந்தித்தோம் என்று சொன்னால் பயணிக்கின்ற திருச்சபை என்று சொல்லக்கூடியது பயமில்லாத ஒரு திருச்சபையாக இருக்கும். தோழமை உணர்விலே வளர்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கும். மன்னிக்கின்ற மனப்பான்மை நிறைய மலர்கின்ற ஒரு திருச்சபையாக இருக்கும். அதற்கு நம்முடைய தேவசகாயம், புனித தேவசகாயம் உதவி செய்ய வேண்டும் என்று வேண்டி வாழ்த்தி ஜெபிப்போம். எங்களையெல்லாம் பாஸ்தோடு படைத்து பராமரித்து வருகின்ற எங்கள் நல்ல தந்தை இறைவா, இந்த வேலைக்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் அனைவரையும் தூய் ஆவியினுடைய ஆற்றலால் திருமுழுக்கினால் அர்ச்சித்து உறுதி புசலால் அபிஷேகம் செய்து எங்களை வழிநடத்தி கொண்டே இருப்பதற்காக நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துகின்றோம். உலக திருச்சபைக்காக, உலக மக்கள் அனைவருக்காக நாங்கள் ஜபிக்கின்றோம். எல்லோருடைய உள்ளத்திலும் நீர் செயலாற்றுகின்றீர். இன்னும் தொடர்ச்சியாக பலமாக ஆழமாக செயல்படுத்து எங்கள் அனைவரையும் உடைய அன்பின் பாதையில் நாங்கள் ஒருவரும் ஒவ்வொருவருக்கொருவர் உண்மையான விதத்திலே அன்பு செய்வதற்கான ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உமை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென்.